ஒரு படம் ரிலீஸ் ஆகி தேர்ட் வீக்கெண்டு கூட பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண முடியும், ஹவுஸ்ஃபுல்லாக வந்து தியேட்டரை வச்சுக்க முடியும் அப்படின்னா கடந்த ஒரு 10 வருஷத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு படங்களை தான் பார்த்துருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் விக்ரம். ஸோ இண்டஸ்ட்ரி ஹிட்டு, பிளாக் பஸ்டர் அப்படி இப்படின்னு நம்ம எவ்வளோ தான் சொன்னாலுமே இந்த படத்தோட வெற்றிக்கு இது எதுவுமே அடங்காது. இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு இன்டு 3-4 போட்டால் மட்டும்தான் அதுக்கு அடங்கும், அவ்வளோ பெரிய ஹிட்டு. ஏன்னா எதிர்பாராத ஒரு வெற்றி. ஸோ இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பெருசாக போகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவோட எல்லா சாதனைகளையும் முறியடிச்சுட்டு நம்பர் 1 இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து எங்கேயுமே வந்து நம்ம கொஞ்சம் கூட்டி சொல்கிறது அப்படிலாம் இருக்காது. அது உண்மை தான், நம்பர் 1 பிளேஸ் தான் வந்து விக்ரம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த படத்தோட வீக்கெண்ட் கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க, ஏன்னா நம்ம வந்து கொஞ்ச நாளாக வீடியோ போடல. ஸோ நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இருந்தாலும் உங்கள் ரிப்போர்ட் வந்து நிறையா ஜென்யூனாக இருக்குது, நீங்கள் பரவாயில்ல எல்லாத்தையும் சேர்த்து கூட போடுங்க அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்ஸ் எல்லாமே வந்தது. ஸோ வீக்கெண்ட் ரிப்போர்ட் அப்புறம் வந்து நேத்து கலெக்ஷன் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு, இந்த ஃப்ளிப் ஃப்ளிப்புக்கு வந்து பயங்கரமான ஒரு செருப்படி பதில் ஒன்று சொல்லியிருக்காரு, அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த தேர்ட் வீக்கெண்டு, அது சாட்டர்டே சண்டே, அதோட மொத்த கலெக்ஷனையும், அப்புறம் வந்து டே 18 கலெக்ஷனையும், அப்புறம் இதுவரையும் வந்து இந்த 18 டோட்டலாக எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் வீக்கெண்ட் 80 lakhs, 80 lakhs வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 18th வந்து 15 lakhs கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா மற்ற ஸ்டேட்டு மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது கர்நாடகாவில் அந்த வசூல் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் 24.35 crore அப்படிங்கிறது கர்நாடகாவில் ஒரு தமிழ் படம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண அவங்களுக்கு தான் அது தெரியும் இது எவ்வளோ பெரிய சாதனை அப்படின்னு. ஸோ ஆந்திராவில் மறுபடியும் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் தான் பண்ணியிருக்கு. தேர்ட் வீக்கெண்ட் வந்து 1.45 crore பண்ணியிருக்கு, 1.40 crore. ஸோ டே 18 வந்து 40 lakh பண்ணியிருக்கு, 32.2 crore வந்து பண்ணியிருக்கு ஆந்திராலேயும் தெலுங்கானாலையும் சேர்த்து. ஸோ கேரளாவில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், கேரளாவில் டாப் 10, அதாவது கேரளாவில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே அதிக வசூலில் கேரளாவில் செய்யப்பட்ட வசூலில் வந்து ஃபுல்லாகவே கேரளா படம் தான் இருக்கும். புலிமுருகனாக இருக்கட்டும், பீஷ்மா பருவமாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள் தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம விக்ரம் படமும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். தேர்ட் வீக்கெண்ட் வந்து 1.85 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, 18th வந்து 38 lakh கலெக்ட் பண்ணியிருக்கு, டோட்டல் வந்து 36.5 crore. ஸோ இது வந்து அந்த டாப் 10 ஹையஸ்ட் கலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம விக்ரம் படம் இருக்குது. தமிழ்நாடு கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக்கெண்ட் ஓயவே இல்லைங்க, 9.5 crore கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்ட் வீக்கெண்டு. டே 18 கலெக்ஷன் வந்து 2.6 crore. ஸோ வந்து வீக் டேஸில் கூட 3வது வாரம் 4வது வாரம் கூட தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நம்ம ரீசெண்டாக எங்கேயுமே பார்க்கல, அதனால் இது ரொம்ப பெரிய விஷயமாக தோணுது. ஸோ டோட்டல் வந்து 162 crore. ஸோ பாகுபலி ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு நமக்கு சில நாள் கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ பாகுபலி ரெக்கார்டெலாம் பிரேக் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே 1 பிளேஸில் இருக்கக்கூடிய விக்ரம் படம். அதுக்கு அடுத்ததாக வந்து இது இல்லாமல் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் முன்னே ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆன சமயத்தில் வந்த கலெக்ஷனோட இப்போ அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படங்களே, அது கூட ரிலீஸ் ஆன ஹிந்தி படங்களே வந்து பெருசாக வந்து அங்கே அந்த பேசப்படலை, அந்தளவுக்கு வந்து மண்ணை கவிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் தியேட்டரில் வந்து விக்ரம் படத்தை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிவ்யூவர்ஸே வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள், மோஸ்ட் ரெக்கமெண்டட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கெல்லாம் போய் பார்த்து இப்போ கொஞ்சம் வசூல் வந்து ஏறியிருக்கு. என்ன அப்படி பார்த்திங்கன்னா தேர்ட் வீக்கெண்ட் வந்து 1.6 crore வந்திருக்கு, டே 18 வந்து 45 lakh வந்திருக்கு. ஸோ இது வந்து மொத்த டோட்டல் வந்து 11.5 crore கலெக்ஷன் ஆகிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு, அதுவும் இவ்வளோ கம்மி தேட்டர்ஸ் கிடச்சி கூட. ஓவர்சீஸ் மொத்தமாக வந்து ஃபாரின்லாம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக்கெண்ட் வந்து 6.8 crore வந்திருக்கு, டே 18 வந்து 2.1 crore வந்திருக்கு, டோட்டல் வந்து 120.5 crore. ஸோ 120 crore வந்து தாண்டிடுச்சு ஓவர்சீஸில். ஸோ வேர்ல்டு வைடு கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக்கெண்டு 24.15 crore, டே 18 வந்து 6 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டே 18ங்கிறது அதுதான் நேற்று தான், அது ஒரு வீக் டே, அதுலேயே இவ்வளோ பெரிய கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 384 crore. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா,
நார்த் இந்தியா இது எல்லாத்தையும் சேர்த்து ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச தகவல்கள், அதாவது நம்மளுக்கு வந்து வந்த அந்த நம்பர்ஸ் எங்கேருந்துலாம் வந்திருக்கோ அதை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் இந்த இதுவரையும் தமிழ் படமே ரிலீஸ் செய்யப்படாத 21 நாட்டிலேருந்து நம்பர்ஸ்லாம் வரல. ஸோ அது இல்லாமல் இன்னும் சில நாட்டில் இன்னும் சில நாடுலெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் வரல. நம்மளுக்கு கிடைச்ச தகவல், நம்மளுக்கு கிடைச்ச அந்த யூகே, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து நம்மளுக்கு வந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோமே தவிர, ஸோ தெரியாததை ஆட் பண்ணல. அப்படியே இந்த தெரியாததெல்லாம் சேர்த்து ஒரு 20-25 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்ததுன்னா 404 கோடி 405 கோடியை வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 400 கோடி கன்ஃபார்மாக கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2.0 அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது 2.0 பட்ஜெட்டு இல்லை அதோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் வைஸ் வந்து விக்ரம் தான் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிப்போம். ஸோ அப்புறம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த வெற்றி வந்து ஒருத்தருக்கான வெற்றி கிடையாது, ஒருத்தர் எந்த படத்துக்குமே ஒருத்தருக்கான வெற்றி கிடையாது அப்படிங்கிறத நம்ம மட்டும் இல்லை ரீசெண்டாக கமல் சாருமே வந்து அந்த சக்ஸஸ் மீட்டில் சொன்னார். ஸோ இந்த வெற்றி அப்படிங்கிறது எல்லாருக்குமானது. ஸோ ஆனால் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, இந்த படம் ஓடுது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தான் வந்து வெளியே பூசாரி அவங்க இவங்க இருந்தாலுமே அந்த கோயிலில் வந்து சாமிக்காக தான் நம்ம வரோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் என்ன தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டாலுமே அந்த படம் வந்து யாருக்காக ஓடிச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து அந்த படத்துக்கான அந்த டைரக்டர் மெனக்கெட்டு, அந்த ரைட்டிங்கில் எழுந்த அளவுக்கு மெனக்கெட்டுருக்காரு, அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு வந்து மெனக்கெட்டு எழுதியிருக்காரு, ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளே ஒவ்வொரு சீனுமே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த டைரக்டரோட உழைப்புமே அதில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமே அந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது போய் சேரும். அதுவும் இல்லாமல் நம்ம பெருசாக எதிர்பார்த்த கேரக்டர், அதாவது விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், கமல் சாரு, இது இல்லாமல் இன்னும் நிறையா நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி சூர்யா சாரும் கேமியோ பண்ணியிருக்காரு. இதையும் தாண்டி நம்ம யோசிக்கவே யோசிக்காத, எதிர்பார்க்கவே பார்க்காத அந்த டீனாங்கிற ரோலு, அப்புறம் உன்னதத்தர் அந்த கட்டிங் பிளேயரை வச்சு காலை கட் பண்ணுவார் அவர் அந்த ரோலு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்களோட இதெல்லாம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. ஸோ அதனால் இவங்களெல்லாம் தனியாக கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது, இவங்க எங்கேயா போனால் அவங்கள மாலை போட்டு செலிப்ரேட் பண்ணுறது, அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு சாதாரண கேரக்டர் கூட இந்த படத்தில் பெருசாக எழுதுனது தான் இந்த படத்தோட இந்த அளவுக்கு வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்ததாக ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி, அந்த நம்ம இட்டிஸ் பிரசாந்த் அவர் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா இந்த மாதிரி ப்ளிப் ப்ளிப் அப்படிங்கிற சேனல் வந்து இந்த மாதிரி படத்தை ரோஸ்ட் பண்ணுறதை தாண்டி, கேரக்டர்ஸ் இது பண்ணுறதை தாண்டி பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, ஒருத்தரை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு பதிலை செருப்பால் அடித்த மாதிரி சொன்னார். அது என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப, நான் வந்து ஏன்னா நானுமே அப்படிப்பட்ட ஒரு பதிலை தான் சொல்லியிருப்பேன். என்னென்னா அந்த கட்டிங் பிளேயர் வச்சு காலை கட் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து உருவத்தால் கொஞ்சம் வந்து குள்ளமானவர், அதுக்காக வந்து அவரை கிண்டல் பண்ணுற விதமாக, அவரை பாடி ஷேமிங் பண்ணுற விதமாக, அவர் மூலியமாக வந்து சூர்யா சாரை வந்து கிண்டல் பண்ணுற விதமாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்ன தான் இருந்தாலுமே வந்து அவர் வந்து அவங்க வீட்டில் ஹீரோ, அவர் வந்து என் படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னா அவரை பற்றி யாராவது பேசினாங்கன்னா அதுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து அவர் வீட்டில் ஹீரோ அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இந்த ப்ளிப் ப்ளிப் அப்படிங்கிறவங்க அவங்க வீட்டில் ஹீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ யாராவது ஒருத்தரை ரொம்ப கேவலப்படுத்திக்கிட்டோ, அசிங்கமாக பேசிக்கிட்டோ, எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தாலே பச்சை பச்சையாக பேசுகிற ஒருத்தரோட அம்மாவோ மனைவியோ தன் புருஷனையோ பிள்ளையோ ஹீரோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பெண்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி தான், என்னடா நம்ம புருஷன் வந்து எல்லோரும் போய் அசிங்கமாக பேசுகிறான், எவனாவுக்கு ரொம்ப கேவலமாக இது பண்ணுறான், தன் பொழப்புக்காக இப்படி வயிற்று பழப்புக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு இப்படி ஒரு இல்லீகலான ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்களோ அப்படி ஒரு மனநிலை தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்கள ஹீரோன்னு சொல்லிக்க வாய்ப்பில்ல. அதனால தான் லோகேஷ் கனகராஜ் அதை குறிப்பிட்டு அதை சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்ததாக அவர் வந்து ஏதாவது ஒரு நடிப்பில் வந்து குறை இருந்ததுன்னா, அவர் நடிப்பிலையோ இல்லை ஏதோ ஒரு டைலாகில் வந்து தப்பு இருந்ததுன்னா அதை சுட்டி காமிச்சிருக்கலாம், அவரோட உருவத்தை கிண்டல் பண்ணுறதுலாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். தயவு செஞ்சு ரோஸ்ட் அப்படிங்கிறது அந்த படத்தை எடுத்தவங்களே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கணும். ஸோ நான் வந்து ரோஸ்ட் பண்ணேன்னா அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ரோஸ்ட், அதுக்கு பேர் தான் கலாய்க்கிறது. அதையும் தாண்டி ப்ரொஃபானிட்டிக்கும் அப்யூஸ்க்கும் உங்களுக்குலாம் வித்தியாசம் தெரியாதான்னு கேட்பானுங்க. ப்ரொஃபானிட்டியே தப்பு தான் அப்படின்னு சொல்லி
இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.